ஒரு வழியாக எப்படியோ முடி செட் பண்ணியாச்சு. சரி கிளம்புவோமா? என்னடா கிளம்பிட்டியா? போலாமா? ஆ போலாமச்சான். என்னடா ஹேர் ஸ்டைலு இவ்வளோ நாள் சிப்பு இப்படி தான் வச்சுருக்கியா? நல்லா போகிற மண்டே எப்படி இருக்குன்னு அரமும் நாள சிவி மறுபடியும் 5 செகண்ட்ல கலந்துருச்சா? ஐயோ ஐயோ. இன் திஸ் வீடியோ ஐம் கோயிங் டு ஷேர் அபவுட் ஹவு டு செட் ஹேர் ஸ்டைல் வித்தவுட் எனி ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் வாக்ஸ், ஹேர் டயர் அண்ட் வித்தவுட் எனி அமௌண்ட். அதை பற்றி தான் டீடைல் பார்க்க போகிறோம். இவனுக்கு ஒரு ஷீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா. வணக்கம் தோழர்களே, நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ரொம்ப நேரம் வந்து ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் சீவிட்டு இருப்பீங்க. பட் எவ்வளோ நேரம் சீவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் 1 மினிட்ல வந்து அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே கலைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஹேர் ட்ரை, ஹேர் வாக்ஸ், அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் செட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் அது நிற்கும். பட் வந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஹேருக்கு வந்து நல்லது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பண்ண மாட்டீங்க. பட் அந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் பண்ணுவீங்க. பட் என்ன சொல்கிறது, பிற்காலத்தில் வந்து நிறைய விளைவுகள் வரும். நிறைய விளைவுகள் மீன்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வழியில் வந்து அது மாதிரி எதுவுமே எந்த விதமான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் எந்த விதமான செலவுமே செய்யாமல் வெறும் 0 அமௌண்ட்டில் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஹோம் ரெமெடியை வச்சு மட்டுமே நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ண போகிறோம். அதுவும் நீங்கள் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து காலையில் செட் பண்ணிங்க அப்படின்னா நைட் வரைக்கும் அதே ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ப்ரோடிஎம் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷர்ட் அனுப்பியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி சில்வரில் ப்ரோடிஎம் அப்படின்ற பிராண்ட் நேம் போட்ட சில்வர் ப்ரோட்டீன் சேக்கர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு ப்ரோட்டீன் சேக்கர், சூப்பரான ப்ரோட்டீன் சேக்கர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரோடிஎம் அப்படின்ற லோகோ போட்ட ஒரு சூப்பரான ஜிம் பேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த ப்ரோடிஎம் அப்படின்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர். இதில் வந்து எல்லா விதமான நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டுமே எடுத்துருக்காங்க. அதாவது வே ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் பீனட் பட்டர், ப்ரோட்டீன் சேக்கர்ஸ், ஜிம் பேக்ஸ் இந்த மாதிரியான எல்லா விதமான நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. இது எல்லாமே 100% நேச்சுரல் அண்டு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் விற்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ISO தரச்சான்றல் பெற்றது. ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதாவது நம்ம மற்ற வெப்சைட்டில் ஷாப் பண்ணுறத விட இதில் வந்து ரேட்டும் கம்மி, குவாலிட்டி வைஸ் ரொம்ப கூட. இவங்க வந்து அஃபீஷியலாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இவங்களும் வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டட் எல்லா விதமான வீடியோஸும் போட்டுருக்காங்க. அவங்க வந்து அதுலேயுமே வந்து வே ப்ரோட்டீன்ஸ் பற்றின எல்லா விதமான வீடியோஸும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. எந்த வித வே ப்ரோட்டீன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப வந்து நம்பக்கூடிய ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட்லாம் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரோட்டீமை வந்து வாங்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரோ தமிழின் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 10 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த ஜிம் பேக் அண்டு பிளாஸ்டிக்கில் இருக்க ப்ரோட்டீன் செக்கர்ஸ் வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, என்னோடய சேனலில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஃபாலோ பண்ணுறீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து என்ன யூஸ் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா நீங்கள் நல்லா நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதாவது நீ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறா நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு வந்து என்ன வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அதை மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லிடுங்க. பெஸ்ட்டாக பண்ணுற ஒரு 10 பேருக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் செக்கர்ஸ் அண்டு ஜிம் பேக் வந்து ஃப்ரீயாக கிவ் அவே பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டில் வாங்க ஆசைப்படுறீங்கன்னா ப்ரோடிஎம் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து காலையில் வைக்கிற ஹேர் ஸ்டைல் வந்து சாயங்காலம் வரைக்கும் அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதே மாதிரி நினச்சமாக இருக்கிறதில்லை. அதுக்கு என்னென்ன காரணம் பார்த்திங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து நம்ம குளிக்கிற விதம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா குளிச்சுட்டு வந்த உடனே வந்து தலை சீவுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீவே கூடாதியா அப்படின்னா குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஈரப்பதமாகவே இருக்கும். ஈரப்பதத்தோடு சீவணும் அப்படின்னா முடி வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமாக வந்து இதாகாது. அது மட்டும் இல்லாமல் முடி வந்து சீக்கிரமாக கொட்டுறதுக்கும் காரணம் வந்து குளிச்சுட்டு வந்த உடனே தான் காரணம். ஏன் அப்படின்னா அப்போ வந்து ஸ்கால்ப் எல்லாமே ரொம்ப வந்து லேஸாக இருக்கும், ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து முடியெல்லாம் பிடுங்கி வேறு வேறு வர மாதிரி தான் இருக்கும். அந்த ஈரப்பதத்தோடு சீவணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடி வந்து சீக்கிரமாக கொட்டதான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் நினச்ச மாதிரி சேஃபில் நிற்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவீங்களா, ஹேர் ட்ரையரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது வந்து முடி வந்து காய வைக்க யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை வந்து அதிகமாக ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்கேல்ப்பில் வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும், ஸ்கேல்ப்பில் சீக்கிரம் டேமேஜ் ஆகி முடியலாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஹேர் ட்ரையரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் நார்மலாக வீட்டில் மேலே ஃபேன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை வந்து நல்லா போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்துட்டு முடியை வந்து நல்லா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா
முடி வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். அது அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் வந்து அந்த ஃபீல் வரும், ஈரப்பதம் வந்து ஃபீல் ஆகும். அது ஒரு 1 மினிட்லேயே வந்து அந்த முடி எல்லாமே சீக்கிரமாக காஞ்சிரும். அடுத்து சீவனும் போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச இடத்துல வைக்க முடியும். ஓகேவா, இது வந்து முதல் விஷயம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். அதாவது தலையை வந்து ட்ரை பண்ண அடுத்து உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 to 3 drops வந்து ஆயில் அப்ளை, கோல்டு கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரியா, லைட்டாக வந்து ஒரு 2 to 3 drops எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முடியோட அந்த மேலே மட்டும் ரொம்ப ஸ்கால்ப் அப்ளை பண்ணிடுவாங்கன்னா மேலே மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அடுத்து சீவும்போது முடி வந்து அந்த ஷேப்பில் நிற்கும். இது ஏன் அப்படின்னா ஒரு சில முடியில் வந்து சீவும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹேர்ஸ்டைல் செட் பண்ணும்போது ஒரு சில முடி மட்டும் தனித்தனியாக வந்து நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி என்ன டெஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி நிற்காது. ஏன் அப்படின்னா இது வந்து முடிக்க உள்ள அட்ராக்ஷனை வந்து அதிகமாக கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நம்ம எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். அதுக்காக தான் அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா, லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் சீவ வந்து அந்த முடி வந்து அப்படியே அந்த ஷேப்பில் வந்து வர ஆரம்பிக்கும். பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர் ஆக்ஸ் இல்லைனா ஹேர் ஸ்டைல் அடித்தால் தான் அந்த மாதிரி வரும். ஆனால் அது எதுவுமே தேவையில்லாமல் அது மாதிரி எதுவுமே தேவையில்லை, வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போது என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து என்னோடய ஃபேஸுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆகணுன்ட்டு அதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங்கில் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக பியர்டு இருக்கணும். பட் பியர்டு இல்லாமல் செட் பண்ணோம் அப்படின்னா வெறும் ரொம்ப விகடாக இருக்கும். சரியா, வெறும் பியர்டு தலை மட்டும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பட் பியர்டோடு சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கும். ஜெனியூனாங்கன்றதை விட கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி வச்சுக்கங்களேன், அது மாதிரி தான் இருக்கும். ஸோ பியர்டு இல்லாமல் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது இல்லாமல் சப்போஸ் எனக்கு வந்து இந்த 1 side தான் சீவணும் அப்படின்னா 1 side மட்டுமே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 side மட்டும் சீவிட்டே இருங்க. ஓகேங்களா, சீவனிங் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக செட் பண்ண முடியும். அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஹேர் ஸ்டைல் செட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹேர் ஜெல்லோ இல்லை ஹேர் வாக்ஸோ இல்லை ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேர் ஸ்டைலை வந்து செட் பண்ணுவோம். ஓகேவா, இல்லை அப்படின்னா அந்த ஹீட்டர் போட்டு தான் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, இந்த ஒரே ஒரு இது மட்டும் போதும். அது என்ன அப்படின்னா சோட்டுக்கட்டலர். இந்த சோட்டுக்கட்டலர் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு லைட்டை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது, லைட்டை எடுத்துக்கங்க. லைட்டை எடுத்துகிட்டு அந்த முடியோட அந்த பார்டரில் மட்டும் மேலே மட்டும் லைட்டை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நாள் காய விடுங்க. ரொம்ப ஃபுல்லாக காய விடக்கூடாது. ஃபுல்லாக காய விட்டிங்க அப்படின்னா அது வந்து தனியாக வந்து நம்ம திண்டு திண்டை வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். தனியாக வந்து குச்சி குச்சியாக நிற்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஒரு பாதி லைட்டை கை வச்சுதான் தெரியும் பார்த்தீங்களா, லைட்டை ஈரப்பதமாக இருக்கும். லைட்டை ஈரப்பதமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதமாக இருக்கும்போது சீப்பை வச்சு லைட் லைட்டாக சீவிட்டே வாங்க. சரியா, லைட் லைட்டாக சீவிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹேர் வந்து கொஞ்சமாக செட் ஆகும். சரிங்களா, நீங்கள் ஹேர் ஜெல் யூஸ் பண்ணுற அதோட அதிகமான எஃபெக்ட் வந்து இந்த சோட்டுக்கட்டில் அந்த இதுக்கு இருக்குது. ஓகேங்களா, அந்த பவர் இருக்குது. நீங்கள் எந்த ஷேப்பில் வைக்க நினைக்கிறீங்களோ அதே ஷேப்பில் இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக கலவே கிடையாது, முடி கொஞ்சம் கூட வெளியே வராது. இது மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த நிறைய பேத்துக்கு எந்த டவுட்டுமே இருக்கும், கடையில் வாங்கி யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து கீழே நமக்கு வந்து ஒரிஜினலாக கிடைக்கிற அந்த சொட்டுக்கட்டை எடுத்து யூஸ் பண்ணலாமட்டு அந்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். என்னோடய சஜஷன் என்னென்னா ஒரிஜினல் சொட்டுக்கட்டை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, கடையில் வந்து அதில் கெட்டு போகாமல் இருக்கிறது கூட ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகேவா, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரிஜினல் சொட்டுக்கட்டை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அந்த இலக்குலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கீழே விட்டுட்டு லைட்டாக அந்த ஜெல்லை மட்டும் லைட்டாக எடுத்துங்க. எடுத்துட்டு அதில் லைட்டி சீப்பில் கூட இது மாதிரி ஃப்ளஷ் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக முடியோட நுனியில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக காய போகிற அந்த ஈரப்பதத்தில் வந்து ஹேர் ஸ்டைல் முடிய சீப்போ சீவ ஆரம்பிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்து அப்படியே நிற்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்போ ஏக்கவோ எதுவாக இருந்தாலும் சரி அதை இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. இது வந்து என்னோடய சஜஷன் மட்டும்தான், இது வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, அப்படி ஷாம்பு சேக்கை யூஸ் பண்ணாமல் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா அந்த சோப்பை தலைக்கு போட்டு பாருங்கள். ஓகேவா, அந்த நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பை தலைக்கு போட்டு குளிங்க. ஓகேவா, இது வந்து குளிக்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா முடி வந்து சீக்கிரமாக வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரிங்காக ஆயிரும், அப்புறம் வந்து ரொம்ப கேர்லிகர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியோட வேறு வந்து ஸ்ட்ராங் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் இதோட என்னோட இது வந்து என்னோட சஜஷன் மட்டும்தான். ஓகேவா, இது இது வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. நான் வந்து ஒரு 7 இயர்ஸாக கண்டிப்பாக நான் குளிக்கிறது யூஸ் பண்ணுற சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மைசிசண்டல் சோப்பு தான் 7 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த சோப்பு தான் தலைக்குமே யூஸ் பண்ணுவேன். நான் இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு ஷாம்போ சேக்கோ தலைக்கு வந்து அப்ளை பண்ணே கிடையாது. 7 இயர்ஸாக ஒவ்வொரு நாளுமே வந்து நான் குளிக்கிறது யூஸ் பண்ணுறேன். அந்த சோப்பு தலைக்கு போட்டு குளிக்கிறேன். என்ன மட்டும் அப்ளை பண்ணுவேன், எனக்காவது முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆச்சு, ரொம்ப வந்து முடி வந்து சேப்பில் நிற்கல அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து அளவரை யூஸ் பண்ணுவேன். மற்ற நாள் மற்ற எல்லா நாளுமே வந்து வெறும் குளிக்கிற சோப்பு தலைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் முடி வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஒரு 2 to 3 drops எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே செய்வேன். இந்த ஹேர்ஸ்டைல் வந்து எத்தனை நாள் கழிச்சினா கூட இந்த ஹேர்ஸ்டைல் அப்படியே எனக்கு நிற்கும். பட் இது இது வந்து என்னோடய சஜஷன் மட்டும்தான், இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. ஓகேவா, லாட்டிக்கு நீங்கள் ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போ வந்து ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து செட் ஆகும்.
இதை மறக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எஃபெக்ட் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓகே கைஸ், இந்த நாலு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேர் ஜெல்லோ ஹேர் ஸ்ப்ரேவோ இல்லை வந்து ஹேர் வேக்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க உங்களோட ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு. இந்த நாலு விஷயம் ட்ரை பண்ணிவிட்டு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது மனசு கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக நான் வந்து இந்த நேச்சுரலான வழிமுறை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டு ரொம்ப வந்து ஹீட் வந்து தலை கொடுப்பீங்க, அதாவது ரொம்ப வந்து ட்ரை பண்ணுவீங்க ஹீட்டரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடியோட அந்த பார்த்து ரொம்ப வந்து எரிய ஆரம்பிச்சிடணும். ஒரே ஒரு நாள் வந்து என்னை முடிவெட்டும் போது ஹேர் கட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஹீட்டர் போட்டு விட்டாங்க, பயங்கரமான பெயின் ஓகேங்களா, அந்த இடம் அடியில் ஃபுல்லாக அந்த ஸ்கின் ஃபுல்லாக பயங்கரம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து நான் வந்து அந்த ஹீட்டர் வந்து இப்போ தான் சொல்லிடுவேன். பட் அதே மாதிரி தான் ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா செட்டாக இருக்குது, அதுக்காக வந்து நான் வந்து கெமிக்கல்ஸ் உள்ள ப்ராடக்டில் யூஸ் பண்ணி நான் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நல்ல விஷயமே கிடையாது. அப்படின்னா லைஃப் டைமாக நமக்கு வந்து முடி வந்து எந்த வித பாதிப்பு ஏற்படாது. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் வாக்ஸு ஹேர் ஜெல்லாம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு கொஞ்சம் அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கண்ணு வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கேன். அப்படின்னா சின்ன வயசில் வந்து நம்ம ஆசைப்பட்டு அந்த ஹேர் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா, பயங்கரமான தலைவலிக்கும், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஹேர் ஜெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயின் வந்து தலைக்கு வந்து பயங்கரமான பெயின் வரும், அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி இந்த நாலு விதமான விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு நேச்சுரலான ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிடுங்க ஓகேங்களா. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ் பார்க்கணும் நம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜீரோ பட்ஜெட்டில் இந்த நாலு ஸ்டெப்பை தவிர மற்ற ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழிமுறையுமே கிடையாது. நீங்கள் எங்கே போய் செச்சுனாலும் இந்த நாலு விதமான வழிமுறை வந்து உங்களுக்கு வந்து எந்த வித பாதிப்பு ஏற்படுத்தாது பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால்ஸு ஹெட் பெயின் கண்ணுக்கு வந்து வலி இந்த மாதிரி எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. வெறும் ஜீரோ பட்ஜெட்டில் உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து நாள் ஃபுல்லாக கலையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த நாலு விதமான வழிமுறைகள் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய போட்டுருக்கோம், இன்னொரு விஷயம் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் யூஸ் பார்க்க நினச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் பிரச்சனை வச்சுங்க. ஓகே கைஸ், இதே போன்ற ஒரு அமேசிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.